கோடம்பாக்கம் வள்ளலார் ஹாஸ்பிட்டலா? வள்ளலார் தெரு. வள்ளலார் தெரு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். வள்ளலார் தெருவில் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க. அது பெஸ்ட் ஹாஸ்பிட்டலாக நம்ம அட்மிட் அட்மிட் ஆனால் தெரியும். இல்லை பிரியாணி இல்லை. அது பேர் முசா நைசானா கிசால. இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? இங்கே 1.5 மாசம். இல்லை இங்கே இல்லை. சேலரி எவ்வளோவியா? 27. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜேஸ் வ்ளாக் தம்பி. நான் தான் உங்கள் விஜே சிக்கு சிவா. நான் தான் உங்கள் விஜே ராம் ஸ்ரீ. ஸோ நாங்கள் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துக்கிறோம். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏன் வந்தோம் மெயினானா, அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் தான். ஆமாம். என்னென்னா அதோடய பேர் வந்து சொல்லு. பேரே வேறு லெவலில் இருக்கும். ஆமாம், தமிழர் தமிழர் விருந்து அப்படின்னு, தமிழர் அப்படின்னு ஒரு பேர் வச்சதுனால கிளம்பி நாங்கள் வந்துக்கிறோம். ஸோ இங்கே என்னென்ன ஸ்பெஷலு அப்படின்றது, இங்கே என்ன பண்ண போகிறோம், என்ன ஆர்டர் பண்ண போகிறோம், என்ன சாப்பிட போகிறோம், அதெல்லாம் பொறுமையாக போகலாம். இப்போதைக்கு இந்த கடைக்கு வந்து மெயினாக எதுக்கு வந்தோம்னா, தமிழர் விருந்துன்னு பேர் வச்சுருந்தாங்க. அதனால் வந்து அவர் சாப்பிட வரல. சாப்பிடும், அப்படியே ஓசி காசு கொடுத்துட்டு சாப்பிடுவோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிடுறோம். ஓடம்பாக்கம் வள்ளலார் ஹாஸ்பிட்டலா? வள்ளலார் தெரு. வள்ளலார் தெரு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். வள்ளலார் தெரு அதுனா அம்பேத்கர் விட்டு கரெக்டாக அடிக்கணும். ஒரு அட்ரஸ் தப்பு தப்பாக சொல்லிட்டு வேற எங்கே போயிட போகிறோம். வள்ளலார் தெருவில் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க. அது பெஸ்ட் ஹாஸ்பிட்டலாக நம்ம அட்மிட் அட்மிட் ஆனால் தெரியும். இல்லை ஏதாவது ஒன்று ஆகி போனால் உனக்கு பண்ணா நீ சாப்பிடு. சாப்பிட்டு அப்புறம் பார்த்து அப்போ இங்கே நல்லா இருக்காதுங்க. அது சாப்பிட்டா தான் தெரியும். ஸோ அந்த பெஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே இருக்குது தமிழர் விருந்து. ஸோ இது மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து அந்த கடை ஓனர் வந்து நம்ம ஃப்ரெண்டு. ஆமாம். அதனால் வந்து காசு கொடுக்காமலாம் இல்லை, காசு கொடுத்து தான் சாப்பிடும். என்னைக்கு நம்ம வந்து கொள்கையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பார்த்து வந்து செஃப்பு மாஸ்டர் செஃப் அவரு. அதனால் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னும் ஃபுல் ரிவ்யூவும் நம்ம கமெண்டில் வீடியோவில் சொல்லலாம். ஓகே வாங்க. என்ன ஐயா, பிரியாணி பிரியாணி இருக்கா? உள்ள பிரியாணி இல்லை. இன்னைக்கு வந்து பிரியாணி காலி ஆயிடுச்சு. அப்போ பார்த்தா நம்ம 8 மணி ஒரு 8:30 ஆகுது. அதுக்கு டைம் பாட்டு 6 மணிக்கு காலி. சோ இப்போ வந்து சிக்கன் ரைஸ் இருக்கா? பொடிமாஸ் ஜப்பான்லேருந்து பொடிமாசம் சூட சூட போட்டு சூடாத்துனோம். வாங்க போலாம். ஏமாத்தாம நிறைய சிக்கன் பீஸ்லாம் இருக்கு. அப்புறம் வந்து கேரட்லாம் போடுவாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல கேரட்லாம் போட மாட்டாங்க.
கோஸ்டான் அறியப்படுவாங்க. இங்கே கோஸே கண்டிப்பாக இல்லை, அதனால் உங்களை ஏதாவது ஒரு ப்ளஸ்ஸு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே ஏசி ரூமாக இருக்குது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேங்கோடு வந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏசி ரூம்லாம் இருக்குது, ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் தான், நார்மல் கடையில் விற்கிற ப்ரைஸ் தான். சிக்கன் ரைஸ் 110 தான். சிக்கன் பொடி மாஸ் இருக்குது, இது இந்த கடையோட ஸ்பெஷலி தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த பொடி மாஸும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுவாங்கண்ணா. அதே சாப்பிட்லாம் ஜி, இந்த சிக்கன் ரைஸே இந்த கடையோட ஸ்பெஷல்னு சொல்லிடலாம். அதுவும் அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ அப்படிலாம் சொல்ல சொல்ல உண்மையாக தான் சொல்கிறேன். ஒரு சிக்கன் ரைஸில் போடுற சிக்கனை பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக முட்டை பொடி மாஸ் போடுற மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி பண்ணிருக்கோம். நான் இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்து தான் சொல்ல முடியும். அதான் சாப்பிட்டு போகிறேன். சிக்கன் ஃப்ரைஸ் நிறைய இருக்கா சூப்பராக இருக்கும். அவங்க இன்னும் நல்லாயிருக்கு, நல்லா இருக்கு. இல்லை நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். நிறைய சாப்பிட்டு பாரு, ஏன் கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. இது எடுத்துமா இருக்கு, சுறா புட்டு இருக்குல்ல அந்த மாதிரி. இது கை விடுறது முன்னெல்லாம் ஓட்டல, நான் சாப்பிடுவேன். தமிழர் விருந்து நல்லா காட்டான், நல்லா காட்டான். வெஜ் அண்ட் நான்வெஜ்னு போட்டிருந்தாங்க. இப்போ சிக்கன் ரைஸ் கேட்டோம்னு வச்சுக்கேன், ஒரு கடையில் போடுவாங்க. அடுத்து ஒரு வெஜ் ரைஸ் கேட்டால் அதே கடையில் தானே போட்டு கொடுப்பாங்க. அந்த கடாயை ஒரு வாட்டி தண்ணியில் தழுவிட்டு அதில் போடுவாங்க, அவ்வளோதான். சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி தெளிச்சிட்டு போடுவாங்க, அவ்வளோதான். மொத்தம் அதுவும் வெஜ் ரைஸு அப்படின்னு நம்ம நம்பிக்கை. அதுக்கு அதை மறைச்சு நிற்கிறேன், தெரிஞ்சு வேணாம். இல்லை அவன் வந்து இல்லை அடிப்பாங்க, அதெல்லாம் கேட்டாலும் அடிப்பாங்க. அந்த தம்பி வேர் இஸ் டிராகன், அரிசி போடுவான் கடாயில் தான் போடுவாங்க. வேறு தான் முந்திரி என் கடாயில் தான் போடுவோம். அதெல்லாம் பொங்கலுக்கு எங்க கலந்து கொடுத்துருப்பாங்க தமிழருக்கு இந்த மாதிரி. சரி டிராகன் வந்துடுச்சு, டிராகன் வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி டிராகன் சிக்கன் பண்ணிட்டாங்க. சரி இதான் எள்ளுலாம் போட்டுருக்காங்கண்ணா, எள்ளு முந்திரிலாம். எள்ளு கிடையாது அது, அதான் எள்ளு தானே, ஒயிட் சீடுன்னு சொல்லுவாங்க. எது சிக்கன், இதான் சிக்கன் போடு. சரி சிக்கன், இது ஏன் ட்ராகன் சிக்கன், அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறேன். ஓகே ட்ராகன் சிக்கன் சாப்பிடலாமா? டேய் டேய் தம்பி, டேய் டேய் தம்பி முருகேசா, இதை பார், அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா. டேய் தம்பி கடிக்கும் போது ஃப்ரை பண்ண அந்த இது தெரிஞ்சு, நான் நார்மலாக ஃப்ரை பண்ணாம அந்த சிக்கன் ரைஸில் போடுவாங்களே அந்த மாதிரி பண்ணி போட்டால் அது சில்லி சிக்கன். சில்லி சிக்கன், சில்லி சிக்கன். இது ஃப்ரை பண்ணதுனால டிராகன் சிக்கன். இதுலேயே அணி ஊற்றுனா அணி சிக்கன், அணி சிக்கன். தண்ணி ஊற்றுனா வாட்டர் சிக்கன். மசாலா போட்டால் மசாலா சிக்கன். ஆனால் இது நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க போனா, இந்த ஹோட்டலோட இந்த ஹோட்டலோட செஃப்பு. ஆமாம், இவர் தான் சீஃப் செஃப்பு. இப்போ அவரை தான் நம்ம கேட்க போகிறோம். தலை உங்கள் பேர் என்ன? தலை முசா. முசா முசா அவர் பேர் என்ன? முசா முசா அவர் பேர் முசா நைத்தானா கிசால. எந்த ஊர் பையா நீ? கல்கத்தா. நான் தமிழில் சொல்கிறேன், அவர் கல்கத்தா. கல்கத்தா ஆக்சுவலாக நாங்கள் வெளியே ஒரு வண்டி இன்டர்வியூ. இவரே வந்து கேட்டு நான் இன்டர்வியூ எடுனா எனக்கு ஃபுட்டு எப்படி தரணும். அதாவது சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு எப்படின்னு என்ன கேட்டேன். அப்புறம் சரி உட்காருங்க நம்மளே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கேட்டு வரும். சாப்பாடு சாப்பாடு ஃப்ரைட் ரைஸ் அச்சா பவுல் தச்சா ஆல் பவுல் தச்சா பையா. நீங்கள் இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க?
இங்க ஒன்றரை மாசம் ஆச்சு. இல்ல இங்க இல்ல, தமிழ்நாடுவா? தமிழ்நாடு நீ. நீங்க இந்த வர்க் சென்னை சென்னை மாஸ்டர் 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 சர்வீஸ் தொடர்ந்து மொத்த 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷமா? ஆமா. ஒரு ஏஜ் ஏஜ் 24 அஞ்சு பேரு அண்ணா இருக்காரா பிரதர் சிஸ்டர் சிஸ்டர் ரெண்டு சிஸ்டர் நீ உனக்கு பையன் இருக்கா? இன்னும் இருக்கா பொண்ணு? ஸ்கூல்ல ஸ்கூல் இல்லை, சின்ன பையன். ஸ்கூல் சேதம் இல்லை அத்தது. சரி அதான், அப்புறம் வேற என்னன்னா கேட்கலாம். சரி அதான், இதை நல்லா பண்ணுங்க, நல்லா கடையை நல்லா சூப்பராக இருக்கு. இங்கே சிக்கன் ரைஸ் செம்ம டேஸ்ட்டு, அப்புறம் பொடி பாச நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. டிராகன் சிக்கனும் நல்லா இருந்தது. அந்த ஆடியர்ல இருக்கா எஸ் ஆர் ஹோட்டல் அந்த ஆடியர் அந்த ஃபீல் தான் பண்ணுவாராம். சூப்பர், நல்லா இருந்தது. சரி சேலரினா அவங்க தனிப்பட்ட சேலரி எவ்வளவுயா? 27 உன்னோட அதிகமாக வாங்க ஒரு பிள்ளை தமிழ்நாட்டில் பாதி பேரோட அதிகமாக வீட்டு ஃபுட்லாம் இங்கேயா? சாப்பாடு இங்கே அவரே போட்டு சாப்பிடுவாரு, சைடில் போடும்போது எடுத்து சாப்பிட்டுப்பாரு. அவங்களா இருக்கா? சரி சரிதான், ஜாப் எதனா இருந்தா சொல்லு பையா, அண்ணா வந்துருவாரு. நம்பர் நம்பர் கொடுத்துட்டு போறேன். அவர் அண்ணன் கிடையாது. அந்த ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் அதுதான். நீங்க எவ்வளவு வேணாலும் பைசா இன்க்ரீஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம், ஆனா நம்ம குவாலிட்டி குவாலிட்டி தான் மெயின். குவாலிட்டி தான் மெயின். ஆமா, 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கலாம், குவாலிட்டியா விடணும். ஓகே சூப்பர். சரி பாலாம் கடை ஓனர். அம்முக்கு தும்முக்கு அம்மா தும்மா.